ஒருவருடைய குணநலன்கள் என்பது அவரது வயதிற்கேற்ப தகுந்த முதிர்ச்சி அடைந்திருக்கும். அவர்களுடைய வாழ்க்கை என்பது சற்று வித்தியாசமாகவும் மிகுந்த முதிர்ச்சி கொண்டதாகவும் இருக்கும். அவர்களை சுற்றியிருக்கும் விஷயங்களும் அவ்வாறே அமைந்திருக்கும். அவர்கள் தன்னுடைய வயதிற்கு அதிகமான விஷயங்களை அறிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் தன்னுடைய நண்பர்களை சரிப்படுத்தி அவர்களுக்கான வாழ்க்கை வழிகளை அவர்களாகவே தன்னிச்சையாக பெற செய்வார்கள். நீங்கள் நேசிக்கும் நபர் ஒரு முதிர்ச்சியான மனநிலையில் குணநலன்களை கொண்டிருக்கிறார் என்பதை பற்றி பார்க்கலாம். முதலாவது, அவர் யாரையும் அதிகம் நம்பியிருக்க மாட்டார். ஆம், அவர் ஒரு முதிர்ந்த மனிதராக இருந்தால் ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களில் ஆர்வம் இருக்காது. அதாவது கொண்டாட்டங்களில் கலந்து கொள்வது, மலை உச்சிகளில் ஏறுவது, நண்பர்களை ஏற்படுத்தி கொள்வது என இவையாவும் அவர்களை ஒரு கட்டுக்குள் வைக்காது. அவர்களுக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் தனிமையில் அதிகபட்ச நேரங்களை படிப்பதற்காகவும் கவனிப்பதற்காகவும் தான் செலவழிப்பார்கள். அது அவர்களுக்கு ஒரு மன திருப்தியையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும் மற்றும் அவர்களை அருமையான ஒரு நபராக வெளிப்படுத்தும். அவர்களுக்கு மேலோட்டமான நண்பர்களை பிடிக்காது. நண்பர்களையும் காதலர்களையும் தேர்ந்தெடுப்பதில் அவர்கள் குறிப்பாகவும் கவனமாகவும் இருப்பார்கள். குறிப்பாக அவர்களுடைய தோழமை வட்டாரம் யாவும் அவர்களுடைய ஆளுமையை தேய்க்காதவர்தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள். அதனால்தான் அவர்கள் யாரையும் அதிகம் நம்பியிருக்க மாட்டார்கள். அடுத்து, இயற்கையிலேயே அவர் ஒரு சிறந்த ஆலோசகர். ஆம், அவர் ஒரு முதிர்ந்த நபராக இருக்கும்பொழுது அவருடைய அனைத்து விஷயங்களையும் அவர் மனதிற்குள்ளேயே வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவார். அவரை பற்றி அவர் மிகவும் சரியாக அறிந்து வைத்திருப்பதால் பிரகாசமான மற்ற விஷயங்களால் அவரை ஈர்க்க முடியாது. அவர்களால் பொய் மற்றும் மேலோட்டமான விஷயங்களையும் கடந்து அதற்கு அப்பால் பார்க்க முடியும். நம்மால் பார்க்கக்கூடிய அற்புதமான உண்மையும் விஷயங்களையும் நமக்கு தெரிவதற்கு முன்பே அவர்களால் அறிந்து கொள்ள முடியும். இந்த ஒரு அற்புதமான ஒரு சக்தி சிறிதும் பெரிதுமாக இருப்பது மற்றும் அவருடைய ஆலோசனையை எதிர்பார்த்து மற்றவர்கள் அவர்களை சுற்றி சூழ்ந்திருப்பதற்கு காரணமாகும். அதே சமயத்தில் அவர்களுடைய கருத்துக்கள் யாவும் வித்தியாசமானது மட்டுமல்ல, அவை அனைத்தும் பெரும்பாலும் உண்மையானவையும் கூட இருக்கலாம். அடுத்து, பொருட்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஆம், அவர்கள் மற்றவர்களைப் போல சற்றே உடனடியாக பின்தொடர்பவர் அல்ல. ஒரு வெளிச்சத்தில் பிரகாசமான தெரிந்த ஒருவரை உடனடியாக காதலிக்கும் நபரும் அல்ல. அவர்கள் ஒரு உடனடியான வடிவமைக்கப்பட்ட ஜோடி அல்ல. அவர்கள் ஈர்க்கும் வகையில் அமைக்கப்பட்ட ஒரு மின்னணு இயந்திரம் அல்ல. புதிதாக வந்த ஒரு கைபேசிகள், அட்டைகள், ஆடைகள், அணிகலன்கள் இவை யாவும் அவர்களுக்கு பெரிதாக தெரியாது. அவர்களுக்கு பழைய ஜீன்ஸ், சட்டை மற்றும் பிளாட் இருந்தாலே போதும். சிறப்பாக சென்று கொண்டே இருப்பார்கள். அவர்கள் பொருட்களை சேகரித்து வைத்திருப்பதில் ஒரு விதமான அழகினை அவர்களுக்கு சௌகரியமான வகையில் தொடர்வார்கள். அவர்கள் பொருட்களுக்கு மிகவும் முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த பொருட்கள் யாவும் மேலோட்டமானது மற்றும் வாழ்விற்கு நிஜத்தில் எந்தவித அர்த்தமும் கொடுக்காது என்று நினைப்பார்கள். தொலைபேசிகள், அட்டைகள், ஆடைகள், அணிகலன்கள் இவை எதுவுமே அவர்களை கண்டுபிடிக்க முடியாது. அவர்கள் அவர்களுக்குள் இருப்பதை கொண்டு இதுவே என் போதும் என்ற திருப்திகரமான மனநிலையில் வாழ்வார்கள். அடுத்து, ஆன்மீகத்தில் உணர்திறன் கொண்டவராக இருப்பார்கள். ஆன்மீகத்தில் அவர்கள் இணைந்திருப்பதை யாரும் விரும்ப மாட்டார்கள், பாராட்ட மாட்டார்கள். ஆனால் அவர்களுக்கு தெரியும், வாழ்க்கை என்பது ஒரு வாய்ப்பினாலோ அல்லது உயிரியல் உபத்தினாலோ கிடைக்கப்பட்டது அல்ல என்பது. அவர்கள் ஆன்மீக பயிற்சியில் ஆழமாக சம்பந்தப்பட்டு இருப்பார்கள். ஏனென்றால் இந்த உடலை கொண்டு இந்த வாழ்வில் என்ன செய்ய முடியும் என்பதை தெரிந்து வைத்திருப்பார்கள். அவர்கள் ஆன்மீக உண்மைகளுக்கான ஆழமான பதில்களை தேடுவார்கள். கடவுளை பற்றி அதிகம் அறிந்து கொள்ள முயல்வார்கள். அவர்களுக்கு தன்னுடைய அன்றாட வாழ்வில் நடக்கும் விஷயங்களின் மீதான உண்மை மேல் கவனம் அதிகம் இருக்கும். அதன் ஆதாரத்தை அவர்கள் அடுத்தவர்களுக்கு அனுப்பும் வாய்ப்பும் இருக்கிறது. அடுத்து, மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு இருப்பார்கள். நண்பர்களுடன் வெளியே ஒன்றாக செல்வது, கொண்டாட்டங்களுக்கு செல்வது போன்றவை அவர்களுக்கான விஷயங்கள் அல்ல. அது மட்டுமல்ல, அது சம்பந்தமான எந்த ஒரு விஷயத்திலும் அவர்கள் அக்கறை காட்ட மாட்டார்கள். ஒரு குழந்தையாக இருந்த போதிலும் மற்ற குழந்தைகள் போன்று பொம்மைகளை வைத்து விளையாடாமல் கூட இருப்பவர்களின் வெளியே சுற்றாமல் இருந்திருப்பார்கள். ஒரு பருவமடைந்த நபராக இருக்கும்போதும் சரி, மற்றவர்களைப் போல் ஒப்பனை அலங்காரம் எதுவும் செய்யாமலும் கழிப்பு மன்றங்களில் கலந்து கொள்ளாமலும் இருப்பார்கள்.
அவர்களுடைய குணங்கள் யாவும் மற்றவர்களிடமிருந்து வித்தியாசப்பட்டு தான் இருக்கும். சராசரியான மனிதனின் செயல்பாடுகளை போன்று இருக்காது. அடுத்து, உணர்வுகளை பற்றி அவர்களுக்கு நன்கு தெரியும். அவர்கள் ஒரு மனித பிறப்பாக இருந்த போதிலும் உணர்வுகளுக்கும் உணர்ச்சிகளுக்குள்ளும் விழுந்துவிட மாட்டார்கள். அந்த இடத்தில் உணர்ச்சிகளுக்கு விட்டு கொடுக்காமல் மிகவும் வலிமையாக செயல்படுவார்கள். அவர்கள் மற்றவர்களுடைய உணர்ச்சிகளையும் உணர்வுகளையும் மனநிலையும் புரிந்து கொண்டு அவர்களுக்காக செயல்படும் போது உண்மையிலேயே அதை பார்க்கும்போது நீங்கள் பலவீனமாக ஆகிவிடுவீர்கள். இவை அனைத்தையும் கலந்த ஒரு சக்தி வாய்ந்த நபராக அவர் உங்களுக்கு தென்படுவார். அடுத்து, அவர்கள் உள்நோக்கி பார்ப்பார்கள். ஆம், அவர்கள் சுயமாக நான் தகுதியானவன் என்கிற எண்ணம் இல்லாதவர்கள். நாம் நிறைய பேரை பார்த்திருக்கலாம். கணவன், மனைவி, நண்பர்கள், இவர்களுடன் தான் யார் என்பதை அவர்களுக்கு மிகைப்படுத்தி காட்ட வேண்டும் என்று நினைப்பார்கள். அவர்கள் யாவரும் தனது சுய தகுதியை ஏற்படுத்தி கொள்ள வெளியிடத்தில் பார்த்து கொண்டிருப்பார்கள். ஆனால் இவர்கள் அவர்களுக்கு தேவையான ஆற்றலை அவர்களுடைய ஆன்மாவிலிருந்து பெற்று விடுவார்கள். தங்களுடைய கட்டுப்பாட்டில் இல்லாத வெளியிடத்தில் அல்லது பொருட்களில் அவர்கள் தங்களுடைய நேரத்தை செலவிட மாட்டார்கள். ஒவ்வொரு மனிதரும் யாராவது ஒரு நபரை பின்தொடர்ந்து செல்வது போல், அவரை பின்பற்றி தனது வாழ்க்கையை மாற்றிக்கொள்வது போல் இவர்கள் அப்படி நினைக்க மாட்டார்கள். இவர்கள் சாதாரண ஒரு நபரை அவருடைய குறைகளை களைந்து ஒரு சிறப்பான நபராக, அருமையான ஒரு நபராக அவரை மாற்றுவதற்கு முயற்சி செய்வார்கள். இந்த அறிகுறியில்தான் அவர் உண்மையான முதிர்ந்த குணநலங்களை கொண்டிருக்கிறார் என்பதை நமக்கு புரிய வைக்கும்.